Hi, hello, assalamualaikum. Welcome to Rikasha's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து அத்தனை விசிட்டர்ஸ் மாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குது, எப்படி பண்ணினீங்கன்ற கேள்விதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர கேள்வியா இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கார்டன்லேயே ஆஞ்சி எடுத்த எக் பிளான்ட். வாங்க இந்த எக் பிளான்ட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டிஷ் ஆண்டு பண்ணுறன்றத நான் காட்டித்தரேன். முதல்ல நல்லா இந்த எக் பிளான்ட்டை கழுவி எடுத்துக்கோங்க. இந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த தோலை சீவுற ரீசன் என்னென்னா, நாங்கள் கடலைமா மிக்சர் போடுவோம் இல்லையா, அது நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு மாதிரி இருக்கணும். அதனால் இந்த மாதிரி தோல் சீவின எல்லா எக் பிளான்ட்டையும் சால்ட் வாட்டரில் போட்டு எடுங்க. இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கட் பண்ணுற போல் பூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண விருப்பம்னா அப்படியும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஃபுல்லாக எக் பிளான்ட்டை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். மீதி உள்ள எல்லா எக் பிளான்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் கடலைமா ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்லா தோசை பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சமாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் அதிகம் கிறிஸ்பி தன்மை வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண மிக்சருக்கு எக் பிளான் ஒன்று ஒன்றா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா எக் பிளான்ட்டையும் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வைங்க. கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் பிடிக்கட்டும். பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எக் பிளான்ட் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா எக் பிளான்ட்டையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலவங்க வந்து கடலை மாவுக்கு ஈக்குவலாக எக்கும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். இன்னும் ஒரு மெத்தட் என்னன்னா பஜ்ஜி மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த பிரெட் க்ரம்ப்ல கோட் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது, அது வேற லெவலுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்ச எக் பிளான் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு திரும்ப மறு சைடையும் ஒரு 3 நிமிஷம் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. டிலீஷியஸான ஒரு எக் பிளான்ட் ஃப்ரை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.